ஹாய், வெல்கம் டு ஹரா டெய்லர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ரேனியூ மிஷின் வாங்கும்பொழுது அடிஷ்னலாக எனக்கு என்னென்ன பொருட்கள் கொடுத்தாங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த மிஷின் வாங்கும்பொழுது ஒரு பாபின் கேஸ் இது பார்த்திங்கன்னா, நார்மல் பேட்டனிங் மிஷினை விட உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கூம்பு வந்து இல்லாமல் இருக்கும் இந்த பாபின் கேஸு. இந்த பாபின் கேஸ் ஒன்றும் இதுக்கு வந்து உள்ளே போடக்கூடிய பாபின் வந்து 6 பாபின் கொடுத்துருந்தாங்க. இந்த பாபின் வந்து ஸ்டீல் பாபின். நார்மலாக இருக்க பாபினை விட இதுக்கு வந்து அகலமாகவும் சின்னதாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. 6 பாபின் கொடுத்துருந்தாங்க. நான் அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பாபின்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது 3-in-1 மிஷின் இல்லையா, நம்ம பிக்கவும் ஸ்டிச் பண்ணுவோம், எம்ப்ராய்டரியும் பண்ணுவோம் அப்படின்னும் பொழுது நமக்கு பாபின் பத்தாது. அதனால் நான் அடிஷ்னலாக கொஞ்சம் பாபின் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருந்தாங்க. நார்மலாக ஒரு மிஷினுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருந்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு, இந்த ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபுட்டு கொடுத்தாங்க. இது வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து மிஷின்லேயே செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, பிக்கோ ஃபுட்டு. இந்த 2 ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊசி, ஒரு ஊசி மிஷின்லேயே பொருத்திருந்தது. அது இல்லாமல் தனியாக 2 ஊசி கொடுத்துருந்தாங்க. நான் தனியாக எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக்கெட் ஊசி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நூல் வந்து மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கான டூல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது எங்கே மாட்டணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம நூல் மாற்ற எடுத்தாண்ட இதை இப்படி செட் பண்ணிவிட்டு சைடாக நூல் விட்டோம்னா நல்லாயிருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். நூல் வந்து ஃப்ரீயாக வரணுன்றதுனால இது கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் இதை செட் பண்ணிக்கல. இதை நான் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் பாபின் வைண்டர் வைக்கல இல்லையா மிஷினில், அதனால் மோட்டா ஊசி இல்லாமல் இதை வச்சு பாபினில் நூல் சுற்றுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பிடிக்கவும் வாட்டமாக இருந்ததுனால நூல் சுற்றுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது எப்படி பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து எனக்கு மிஷின்லேயே ஒரு பிளேட் இருந்தது நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எம்ப்ராய்டரி பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த பிளேட் வச்சு தான் நம்ம வந்து எம்ப்ராய்டரி வந்து பண்ணணும். அதனால் எம்ப்ராய்டரி பிளேட் ஒன்று கொடுத்துருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ரூஸு. இந்த ஸ்க்ரூஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நார்மலாக நம்ம ஜாக் மிஷின்லாம் எப்படி நம்ம நூல் மாட்டுறதுக்கு தனியாக ஒரு செட்டிங் இருக்கோ அதுக்காக கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் வந்து இதில் செட் பண்ணலை. எனக்கு நார்மலாக இதில் இருக்கிறதே போதும் அப்படின்ட்டு இதை செட் பண்ணாமல் அப்படியே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலி ஆயில் கேன் கொடுத்துருந்தாங்க. ரேனியூ பேர் போட்ட மாதிரி ஆயில் கேன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆயில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அது பாருங்கள், இதுதான் ஆயிலே அவங்க கொடுத்தது. ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் 1 லிட்டர் வந்து ஆயில் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து ஆயில் வந்து இந்த சின்ன பேக்கெட் ஆயில் தான் வந்திருந்தது. ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து 1 லிட்டர் பாட்டில் ஆயில், அதுக்கப்புறம் வந்து சிசர், லைட்டர் அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் வேறு எதுவுமே இது பண்ணலை. இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா வாங்கினது என்ன, அதே கடைகளில் வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊசி ஒரு பேக்கெட் சொன்னேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய் இந்த ஊசி. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஊசி அப்படின்றது நம்ம மாற்றும்பொழுதோ இல்லைனா நம்ம செட்டிங் தவறாக பண்ணும்பொழுது ஊசி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 ஊசி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால ஊசி ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அடிஷ்னலாக வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா பாபின்ஸ். இந்த பாபின் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம். ஏற்கனவே நமக்கு கொடுத்தது வந்து ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க, இது வந்து அலுமினியத்தில் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு 10 பாபின் வாங்கினா ஒரு பாபின் வந்து 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 10 பாபின் வாங்கியிருக்கேன். இந்த பொருட்கள் தான் நான் மிஷின் வாங்கும்பொழுது இவங்க கொடுத்தது, நான் அடிஷ்னலாக வாங்கினது. மற்றபடி மிஷின் வந்து வீட்டில் செட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கேயே செட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டாங்க. அதனால் எனக்கு வந்து அங்கே ஸ்டிச் பண்ணி பார்க்க முடியல. வீட்டுக்கு வந்து பார்த்தா எனக்கு வந்து சரியான ஃபிட்டிங் இல்லை. அதனால் திருப்பி மெக்கானிக் கூப்பிட்டு ரீஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு சரியாக ஸ்டிச் பண்ண வந்தது. பிகினஸாக இருந்தீங்கன்னா எம்ப்ராய்டரி போடுறதுக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் த்ரெட்டு. இந்த த்ரெட்டு எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபினில் சுற்றுறதுக்கு, அதாவது எம்ப்ராய்டரி பண்ணும்பொழுது மட்டும் பாபினில் சுற்றுறதுக்கு இந்த ஓவர்லாக் த்ரெட்டை வந்து நம்ம சுற்றிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம எம்ப்ராய்டருக்கு பயன்படுத்தக்கூடிய த்ரெட் வந்து சில்க் த்ரெட் அப்படின்றதுனால கீழே இது மாதிரி ஓவர்லாக் த்ரெட் கொடுத்தோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜரி த்ரெட் வந்து நான் கோனில் வாங்கியிருக்கேன். எல்லா த்ரெட்டுமே நமக்கு கோனில் கிடைக்கும். ஆனால் வந்து ஜரி த்ரெட் கோனில் வாங்கணும்னா நல்லா தின்னாக இருக்கும், நமக்கு எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு நான் ஈஸியாக இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராயல் கம்பெனி வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது, டபுள் பெல் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் வந்து ராயலில் வந்து ஒரு 10 கலர்ஸ் இருக்க மாதிரி த்ரெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம வாங்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஸ். இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம நெக்குக்கெலாம் உபயோகப்படுத்துவோம் இல்லையா,
அந்த கேன்வாஸ் தான். இந்த கேன்வாஸ் வச்சு நம்ம எம்ப்ராய்டரி பண்ணும்பொழுது துணி சுருக்கம் இல்லாமல் வரும். நீங்கள் ஆல்ரெடி நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ்லேயோ சுடிதாஸ்லேயோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த பேப்பர் கேன்வாஸ் வாங்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஃப்ரேம்ஸ், இந்த ஃப்ரேம்ஸில் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். சின்னதும் சரி, மீடியம், கொஞ்சம் பெருசாக சின்ன, ஏன்னா சின்ன சின்ன புட்டாஸ் போடும் பொழுது சின்ன ஃப்ரேம் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால் ஆல்ரெடி எங்கிட்ட ஃப்ரேம்ஸ்லாம் இருந்ததுனால இது எக்ஸ்ட்ராவாக நான் எதுவும் வாங்கலை. நீங்கள் பிகினஸாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மிஷினில் வந்த பொருட்கள், எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இனி வரப்போகிற வீடியோஸில் மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பயிற்சிகள் முதல்ல எடுக்கணும், எடுத்த உடனே ஸ்டிச்சஸ் போகக்கூடாது ஓகேங்களா, எடுத்த உடனே நம்ம என்னென்ன பயிற்சிகள், அந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் தையல்கள் போடலாம் அப்படின்றத இனி வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.